அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு கார்னட் இன்ஜினில் இல்லை எனி சைக்ளிக் ப்ராசஸில், கார்னட் இன்ஜினில் ஒரு சைக்ளிக் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸில் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, எஃபிஷியன்சி என்ன பேசிஸில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா, எஃபெக்டிவாக என்ன ஒர்க் நடந்துச்சு, எவ்வளவு எனர்ஜி நான் கொடுத்தேன், இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் என்னது திறன் இல்லாட்டி எஃபிஷியன்சி. இந்த ப்ராப்ளத்து மூலமாக தெர்மோடைனமிக்ஸில் இந்த பிரின்சிபலை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். டூரிங் எ சைக்ளிக் ப்ராசஸ் எ ஹீட் இன்ஜின் அப்சர்வ்ஸ் 500 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் ஃப்ரம் எ ஹாட் ரிசர்வாயர். ஸோ 500 ஜூல் எனர்ஜி அது என்ன செய்யுது, ரிசீவ் பண்ணுது, டஸ் சம் ஒர்க். எஜெக்ட்ஸ் அன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் 300 ஜூல்ஸ் இன் டு தி சரௌண்டிங்ஸ். 300 ஜூலை எதுக்கு கொடுத்துருது, சிங்க் கொடுத்துருது, இல்லை கோல்ட் ரிசர்வாயர் கொடுத்துருது, இல்லை சரௌண்டிங் கொடுத்துருது. கால்குலேட் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் இன்ஜின். எப்படி எப்படி யோசிக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு வெப்ப இயந்திரம் அதன் சுழற்சி நிகழ்வின் போது 500 ஜூல் வெப்பத்தை வெப்ப மூலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்த பின்னர் 300 ஜூல் வெப்பத்தை சூழலுக்கு கொடுக்கிறது. இந்நிபந்தனைகளின்படி அந்த வெப்ப இயந்திரத்தின் பயனுறு திறனை காண்க. ஆன்சர் முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி சிந்திக்கிறோங்கிறது மிக முக்கியம். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 500 ஜூல் எனர்ஜியை வாங்கியிருக்கோம், அந்த ஹீட் இன்ஜின் வாங்கியிருக்கு, ரைட். அது அந்த ப்ராசஸில் 300 ஜூலை சிங்க்குக்கு கொடுத்துருச்சு, சரௌண்டிங்ஸுக்கு கொடுத்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லைங்களா? அப்படின்னா அதோடய அர்த்தம் என்னென்னா, 500 வாங்கிச்சு, 300 திரும்பி கொடுத்துருச்சு அப்படின்னா 200 ஜூலை தான் எதா கன்வெர்ட் பண்ணியிருக்கு, ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி யூஸ்ஃபுல் ஒர்க். அப்போ எஃபிஷியன்சினா என்ன அர்த்தம், எவ்வளவு யூஸ்ஃபுல் ஒர்க்கு, எவ்வளவு எனர்ஜி நம்ம வாங்கணும். ஸோ 500 ஜூல் வாங்கணும், 200 தான் யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் 0.4, அதாவது 40%. இது ரீசனிங்கோடு புரிஞ்சு பண்ணுறது. பல நேரங்களில் இப்படி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். சப்போஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும், எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் 1-QL/QH. இதே பிரின்சிபல் இருந்தால் இதுவும் டெவலப் ஆகுது. ஆனால் இங்கே என்ன வசதி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். 1-QL எவ்வளவு, 300. எவ்வளோ எனர்ஜி வாங்கணும், 500, ரைட். இது எவ்வளோ இருக்கும், 0.6, 3/5, 0.6. ஸோ 1-0.6, 0.4, அகெயின் 40%. பட் எப்படி வருது, என்ன பிரின்சிபிளில் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் மறக்க மாட்டோம். பிள்ளைகளுக்கு புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளை.